ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பிளாங்க் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிளாங்க் போஸ்ட் பண்ணலாம், டேபிள் போஸ்ட் வந்துடலாம். மூச்சை இழுத்து நிற்க வச்சு ரெண்டு கால்களையும் பின்னால் கொண்டு போகணும். கால் முட்டிகளை மடக்காமல் நம்ம உள்ளங்கைகளை தரையில் வச்சு உடல் பகுதியை தூக்கணும். உள்ளங்கைகள் ஷோல்டர்ஸ்க்கு கீழே இருக்கணும். தலை, உடல், கால்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கண்களை மூடிக்கிட்டு உங்கள் வயிற்றுப்பகுதியில் கவனத்தை செலுத்துங்க. இப்படி பண்ணுறதால வயிற்றுப்பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து தொப்பை குறையும். 5 கவுண்ட்ஸ் இந்த போஸ்ல இருக்கலாம். இப்போ உங்க முதுகெலும்புல கவனத்தை செலுத்துங்க. இப்படி பண்றதால முதுகெலும்பு வலிமை அதிகரிக்கும், முதுகு வலி பிரச்சனை சரியாகும். 5 கவுண்டிங்ஸ் இந்த போஸ்ல இருக்கலாம். இவ்வாறு நம் கவனத்தை குறிப்பிட்ட பகுதியில் செலுத்துவதால் அங்குள்ள தடைகள் நீங்கி இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், 7 தாதுக்களின் ஓட்டத்தின் சுழற்சிகளும் பலமான எண்ணத்தின் சுழற்சியும் சீராக இருக்கும். மெதுவாக கால் முட்டிகளை தரையில் இறக்கி ரிலாக்ஸ் பண்ணிடலாம். போக போக 5 கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க, பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபலகாசனம் செய்கிறதால கைகள், கால்கள் வலிமையடையும், முதுகெலும்பு உறுதி அடையும், முதுகு வலி சரியாகும், தொப்பை குறையும், செஸ்ட் மசில்ஸ் பலமடையும், கவனம் அதிகரிக்கும். பிளாங்க் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.